ஹே காய்ஸ், நான் சங்கர். இந்த வீடியோவில் காடவர் படத்தில் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காடவர் படத்தோட ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். அமலா பால் ஆக்டிங் அவங்க ப்ளே பண்ண கேரக்டருக்கு தேவையான அளவு கரெக்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்க வியர் பண்ண ட்ரெஸ், அவங்க பேசின விதம் எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அமலா பாலை முழுக்க முழுக்க அந்த பத்ராங்கிற கேரக்டராக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த க்யூட்டான கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, க்யூட்டான அமலா பால், அவங்கள இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன தான் படம் முழுக்க நம்மளை விறுவிறுப்பாக வச்சிட்டு இல்லைனாலும் ஒரு சில சீன்ஸில் பர்டிகுலராக அமலா பாலுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு அவங்க வந்து ஐ ஓப்பன் பண்ணி ஷாக்கோடு பார்க்குற சீன்லாம் இருக்கும். அந்த சீனை பார்க்குறச்ச வியூவர்ஸான நமக்குமே அந்த எஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து ஓ விக்டிமை பிடிக்க ஏதோ ஒரு குழு கிடச்சிச்சு போல அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படத்தில் வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. படத்தில் என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் காமிச்சிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு சீன்ஸ்க்குமே வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பணத்தை வந்து அது டெட் பாடியை புதைச்சி இது ஏன் இத்தனை நாளாக வந்து டீகம்போஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்ற சீன் ஆகட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே இருந்த பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது காடவர் படத்தோட மைனஸை பார்ப்போம். அதுல்ய ரவி ஆக்டிங் க்யூட்டாக ஆக்ட் பண்ணுறேன்னு ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. மர்டரோட ஃபேஸை சீக்கிரமாக ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணாமலே கதை மூவ் பண்ணியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. நம்ம ஒரு ஒரு படம் பார்க்கும் போதும் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் இல்லாத விஷயத்தை எதிர்பார்த்து தான் அந்த புது படத்தை வந்து நம்ம பார்ப்போம். அந்த விஷயத்தை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் பாடிஸ் பற்றி, அதாவது டெட் பாடிஸ் பற்றி பேசும் போதெல்லாம் நமக்கு வந்து நவம்பர் ஸ்டோரிஸ் ஞாபகம் தான் வருது. பிகாஸ் இந்த படத்தை விட அந்த சீரீஸில் நவம்பர் ஸ்டோரிஸ் சீரீஸில் வந்து இன்னும் டீட்டெயிலிங்லாம் வந்து சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக குத்துன இடம் எது, செகண்டாக குத்துன இடம் எது அப்படிங்கிற விஷயத்தெலாம் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் மட்டும் இல்லை, அந்த சீரீஸில் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கோட சூப்பராக இருக்கும். அண்டு ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மர்டரோட ஃபேஸை வந்து சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்ப்போம் இல்லையா, அந்த விஷயம் வந்து குறைஞ்சிருது. ச்சா ஏன்டா இவங்க ஃபேஸ் வந்து இப்போ ரிவீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. அப்புறம் படத்தில் வந்து அத்துல்யாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு லவ் போஷன் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.